एक्सइज थ्री पॉइंट वन क्वेश्चन नंबर टेन इक्वेशन एक्स स्क् प्लस थ्री एक्स प्लस क्यूक्वल जीरो एंड एक्स स्वार प्लस पी डैश एक्स प्लस क्यू डैश ईक्वल टू जीरोम रूट शो दैट इट मस्ट बी ईक्वल टू पी क्यू डैश मैनस्श क्यू बै क्यू मैनस् क्यू डैश आर क्यू मैनस् क्यू डैश p டேஷ் மைனஸ் பி ஸோ ரெண்டு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு இக்குவேஷனுக்கும் காமன் ரூட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரூட் வந்து கொடுத்துருக்காங்க பி Q டேஷ் மைனஸ் பி டேஷ் க்யூ பை க்யூ மைனஸ் க்யூ டேஷ் ஆர் க்யூ மைனஸ் க்யூ பை பி டேஷ் மைனஸ் பி ஸோ இதான் நம்மளோட ஆன்சராக கிடைக்கணும் ஓகேயா ஸோ இப்போ நம்ம வந்து காமன் ரூட்டை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துருந்தோன்னா ஸோ அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ தான் இந்த ரெண்டுமா கிடைக்கணும் ஸோ ஆல்ஃபாவுக்கு வேல்யூ ஓகே அப்போ ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் லெட் ஆல்ஃபா தி காமன் ரூட் ஆஃப் தி இக்குவேஷன் ஸோ கொடுத்துருந்தாங்க எல்லாம் அந்த ரெண்டு இக்குவேஷனே எடுத்து எழுதுகிறோம் எக்ஸ் ஸ்கார் பிளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் எக்ஸ் ஸ்கார் பிளஸ் பி டேஷ் எக்ஸ் ப்ளஸ் கியூ டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அதில் எக்ஸ் இருக்க பிளேஸ்ல எல்லாம் ஆல்ஃபான்னு போட போகிறோம் ஏன்னா ஆல்ஃபா தான் ரூட்டுன்னு சொல்லிட்டோம்ல सो आलफा स्कॉर् प्लस पी आलफा प्लस क्यू इक्वल टू जीरो नेक्स्ट आलफा स्कर् प्लस पी डे आलफा प्लस க்யூ டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ரெண்டே எழுதிட்டோம் இப்போ இந்த ரெண்டு இக்குவேஷனே நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம் ஓகே எலிமினேஷன் யூஸ் பண்ணலாம் அல்லது கிராஸ் கிராஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஸோ நமக்கு அந்த ஆன்சர் வந்து ஷார்ட் மெத்தடில் கிடைக்குது ஸோ அதனால் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ணோம் ஓகே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணோனா ஃபஸ்ட்டு அதில் இருக்க வேரியபிள் பாரு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கார் நெக்ஸ்ட் ஆல்ஃபா அப்புறம் என்ன இருக்குங்க கான்ஸ்டன்ட் டேம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ஃபா ஸ்குவர்னு எழுதணும் அப்புறம் ஆல்ஃபா டேம் அப்புறம் வந்து என்னது கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக ஒன்று ஒன்றுன்னு போடணும் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஆல்ஃபாவோட கொபிஷியண்டாக பார்க்கணும் ரெண்டு இக்யூஷன்லேயும் ஓகே ஒன்றில் பி இருக்குது இன்னொன்னில் என்ன இருக்குது பி டேஷ் ஓகேயா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேம் என்ன இருக்குது க்யூவும் க்யூ டேஷும் ஸோ அதை இந்த ரெண்டுக்கும் மிடில் எழுதுகிறேன் க்யூ க்யூ டேஷ் அதே மாதிரி இதை கொஞ்சம் அதுக்கு தள்ளி எழுதுறேன் ஓகே இந்த வேல்யூ வந்து நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்குவாரோட கொயோஃபிஷன் ரெண்டுலேயுமே ஆல்ஃபா ஸ்கார் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னது அதோடய கொயோஃபிஷன் வந்து ஒன்று ஒன் ஆல்ஃபா ஸ்கார் ஒன் ஆல்ஃபா ஸ்கார் ஓகேயா ஸோ அப்போ ஒன் ஒன்னுன்னு போடுறேன் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன எழுதுனியோ அதே வேல்யூவை திரும்பவும் எழுதுகிறேன் பி பி டேஷ் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுற ஃபஸ்ட்டு இருக்குது அந்த ஆல்ஃபா ஸ்காராக ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஆல்ஃபா ஸ்கார் பை ஃபஸ்ட்டு டவுனில் பண்ணேன் பி க்யூ டேஷ் அப்புறம் ஒரு மைனஸ் போட்டுட்டு மேலே பார்த்து பண்ணேன் பி டேஷ் க்யூ அப்புறம் ஈக்குவல் டு போட்டுட்டு அடுத்த வேல்யூ ஆல்ஃபா பை அதே மாதிரி பண்ணுற க்யூ இன்ட்டு ஒன் க்யூ மைனஸ்

இந்த இருக்க வேல்யூ அப்படியே ரைட்டில் கொண்டு போ கொண்டு போகும்போது ஒன் இன்டூ பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் க்யூனால் அந்த வேல்யூ தான் கிடைக்கும் அப்படி தானே ஸோ அப்போ அந்த வேல்யூ எழுதுகிறேன் நியூ ம ஸோ பி க்யூ டேஷ் மைனஸ் பி டேஷ் க்யூ பை க்யூ மைனஸ் க்யூ டேஷ் கமா அடுத்த வேல்யூ இதை அப்படியே ரைட்டில் கொண்டு போகிற க்யூ மைனஸ் க்யூ டேஷ் பை பி டேஷ் மைனஸ் பி இதுதான் நம்ம ஃப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் ஓகேயா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு கிடச்சிச்சு ஆன்சர் ஓகே